வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திடீரென போராட்டத்தை அறிவித்த ஓபிஎஸ் 1ஆம் தேதி போராட்டம். அதாவது ரொம்ப இது வந்து முதலே ஒரு பண்ணியிருக்கணும். அதாவது ஓபிஎஸ் வந்து ஆள் இருக்காங்களா இல்லையா, எடப்பாடி பண்ணி இவங்க பிரச்சனை எல்லாம் போட்டுங்க, வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு சண்டேன்னு வந்துருச்சுன்னா இறங்கி வேலை பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊர்லேயும் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திட்டு இருக்கும். நிறைய பேர் என்னங்க ஓபிஎஸ் போராட்டமும் பண்ண மாட்டாரு, கூட்டமும் மாநாடும் போட மாட்டாரு, அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது மாநாடு போட்டார். அதுக்கப்புறம் அமைதியாக்கும் போது மறுபடியும் ஒரு மாநாடுன்னோன்னா ஒரு அவங்க தொண்டர்கள்ட்ட பரவாயில்ல கட்சி நடக்குதுங்க, ஏன்னா முதல்ல வந்து அவங்க கட்சி நடக்குது இயங்கிட்டு இருக்குதுன்னு ஒரு எண்ணம் வரணும். அமமுக நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், எப்படி வந்த இயக்கம் ஏன் கொஞ்சம் டவுன் ஆச்சு, அங்கேருந்து நிறைய பேர் வெளில வராங்கன்னா ஒரு இயக்கம் இருக்கணும். அது வந்து அதிகாரம் பணம் இதெல்லாம் வந்து இன்னொன்று குறிப்பாக கட்சி ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்டு டிடிவி தினகரன் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்காக இருந்தாலும் ஒரு 3-4 வருஷம் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பக்கம் இருந்ததுனால அவரால் கட்சி நடத்துறது கொஞ்சம் சிரமம். ஆனால் ஓபிஎஸ் உடன் நிலைமை அப்படி இல்லை, அதனால் ஓபிஎஸ்க்கு கெயின். இப்போ ஓபிஎஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் இதை முதல்லையே பண்ணியிருக்கணும். சரி, இப்போவாது பண்ணியிருக்காரு, என்ன காரணம்? கரெக்டாக இன்னைக்கு அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கி 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு போராட்டம். இன்னொன்று, இது யாருமே யோசிக்கல, ஆனால் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் முதலமைச்சருக்கு கோரிக்கை. ஏற்கனவே நான் ஆட்சிக்கு வந்து 90 நாளில் முடிகிறேன்னு சொன்னீங்க, இவ்வளோ நாள் ஆச்சு, கொடநாடு கொலை கொள்ளையில் உண்மையில் நடந்தது என்ன? கொடநாடு கொலை கொள்ளை வழக்குன்னு எடுத்தாலே தமிழக மக்கள் யாரை நினைப்பாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுக ஆட்சி காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கெல்லாம் கலைஞ்சு போகிறாங்க, யாருமே இல்லை, சிசிடிவி ஒர்க் ஆகலை, இந்த சிசிடிவி வச்ச தினேஷ் வந்து தூக்கு போட்டு சாவுறாரு, இந்த கொலைவுக்கு காரணமாக இருந்த கனகராஜ் வந்து சாவுறாரு, தற்கொலை அதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வாளையார் மனோஜ் அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தையெல்லாம் சாவுறாங்க, திடீர்னு அவங்க வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க, இன்னொன்று டெல்லிக்கு போய் டெகல்கால போய் வாக்குமூலம் கொடுத்தாங்க, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் என்னை விசாரிக்க என்னை வந்து உள்ளே போடுறதுக்கு சதி நடக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சட்டசபையை விட்டு வெளியில் வந்து ரோட்டில் வந்து எம்எல்ஏக்களோட மறியல் பண்ணார். அதனால் கொடநாடு வழியில் பயம் இல்லை, மடியில் கனம் இல்லைன்னு சொல்லும்போது அண்ணா நம்ம முதலமைச்சர் சொன்னார், உங்கள் அப்பா குதிருக்குள்ளே இல்லை நீங்களே சொல்கிறீங்களேங்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடநாடு கொலை கொலை வழக்கில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், ஏன் பிடிக்கல? விசாரணை விசாரணை அங்கே விசாரணை, சிபிசிடி விசாரணை, அந்த விசாரணை, இந்த விசாரணை, ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 2 குரங்கு பொம்மைக்கும் 2 கடிகாரத்துக்குமாங்க அவங்க வந்து திருட வந்திருப்பாங்க, ஒரு ஆளே இறந்துட்டார், அந்த இன்னொரு காவலாளியை கூட்டணி ஏன் விசாரிக்கல? இன்னைக்கு ஓபிஎஸ் தரப்பு கேட்குது, இதை வந்து இந்த தடவை ஏன் கேட்குறாங்க? இது வந்து அரசியல் உள்நோக்கம், உண்மைதான், உள்நோக்கம் தான். ஓபிஎஸ் இப்போது கேட்பது அரசியல் உள்நோக்கம் தான். இவ்வளவு நாள் அமைதியை அனுப்பிட்டு பேந்திட்டு வேகம் எடுக்கிறாரு, எல்லாரும் ஒரு அரசியல் பண்ணும்போது ஓபிஎஸும் அரசியல் பண்ணுறது தவறில்லை. இன்னைக்கு அதான் அவருடைய எண்ணம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 8ஆம் தேதி நீங்கள் போராட்டம் நீங்கள் வந்து மாநாடு பண்ணுறீங்களா, ஆகஸ்ட் 8 டக்குன்னு இவங்க 1ஆம் தேதியே நாங்கள் வந்து ஆகஸ்ட் 1 வந்து போராட்டம், தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் அப்படிங்கும்போது அதற்கான மேன் பவர் உங்ககிட்ட வேணும், கூட்டமே இல்லாமல் பண்ணால் சரி வராது. ஏன்னா 8ஆம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி போராட்டம் பண்ணுறாரு. அப்போ இன்னையிலேருந்து ப்ரிப்பரேஷன் இல்லை, ஏற்கனவே அது ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழகம் முழுக்க எல்லா ஊர் கிளை கிளை எல்லா ஊர்லேருந்து வாங்க ஆளுங்க, கூட்டத்தை காட்டுங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து எனக்கு கூட்டம் இருக்கிறதுன்னு சொல்கிறாரோ அதே கூட்டத்தை வைத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது, அதை கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ட்டு இனிமே அழுது புரள போகிறாங்க. திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறது. இப்போ திமுக அரசுக்கு ஒரு கெயின், நம்மளே பண்ணல அவங்களே கேட்குறாங்க. இப்போ திமுக அரசுக்கு ஒரு அழுத்தம். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்போ ஓபிஎஸ்க்கும் பதில் சொல்லணும். ஏன்னா ஓபிஎஸ் எல்லா ஊர்லேயும் போராட்டம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதுவும் லைம் லைட்டில் வரும். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை, இப்போ நிறையா சேனலாக வந்ததுனால லைவ் கீவெல்லாம் பண்ணுவாங்க, கூட்டம் எவ்வளோ வருது, ஓபிஎஸ் அன்னைக்கு வந்து நிற்கிறது, பண்டூட் ராமச்சந்திரன் நிற்கிறது, அவங்க பேசுறது, அவங்க தொண்டர்கள் பேசுறது, இது எல்லாம் கவனத்தில் பெறும். இன்னும் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு அதிமுக நம்ம கட்சி ஆட்சியிலிருந்து 4 வருஷம் எதனால் கொலை பண்ணால் உள்ள போய் என்ன எடுத்தான் யார் கொலைகாரன் அப்படின்னு ஒன்றுமே கண்டுபிடிக்கல. அந்த 4 பொம்மைக்காக தான் போயிருப்பானா? ஆனால் ஓபிஎஸ் பரவாயில்லைங்க, சரியா தப்பு அம்மா மேலே வந்து அப்போல்லாம் சொன்னார், இருந்தாலும் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தான் முத முதல்ல அம்மாவோட மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொன்னார், அதுவே தவறு. பாருங்கள் அவர் வந்து ஓபிஎஸ் வந்து டபுள் கேம் விளையாடுறாருலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸோ எல்லா கட்சியில் இருக்கவும் டபுள் கேம் தான் விளையாடுவாங்க. இதுதான் அரசியல், தான் இருக்க எல்லா விதமான ஆயுதங்களும் எடுத்து சண்டை பண்ணணும். அந்த விதத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உண்மை குற்றவாளிகளை கண்டறியணும்னு தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம்.
ஒன்று, இதில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி ஆகுது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய செக் வைக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் பேசுவீங்க? இப்போ அதிமுகவில் இருக்காங்க இல்லைங்க, திமுகவோட பி டீமுக்கு அவர் வேணுனே வந்து திமுகவை வந்து எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டமே பண்ணாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்த போது, இப்போ கொடநாடு கொள்ளை இப்போ கொலை விவகாரத்தில் இவருக்கு இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது இதை அதிமுக எப்படி கையாளும்? அவங்க பண்ணுற தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு நாங்கள் எப்போயோ கமிட்டி கண்டுபிடிச்சிட்டோன்னு, எப்போயோ கண்டுபிடிச்சோம்னா இவ்வளவு தான் அது அதாவது ஒரு ஒரு காவலாளியை கொள்கிற அளவுக்கு போகிறதுக்கு இதுதான் காரணமா? இது வந்து யாரும் நம்புற மாதிரியே இல்லை. இன்னும் வந்து சிபிஎஸ்ஐடி அந்த சிக்னல்லாம் வேறு எடுத்துட்ருக்காங்க. இப்போ கேஸ் வேகம் எடுக்குது. அப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு தகவல் வந்திருக்கு. தகவல் இல்லாமல் இன்னொன்றுங்க, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இறங்குறாருன்னா தகவல் இல்லாமல் இறங்குவாரா? அது இந்த மேட்டரை கையில் பிடிப்பாரா? ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக, அதிகார மட்டத்தில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். ஏற்கனவே வேட்புமனு பிரச்சனையில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிலானிங்கிறவர் கேஸ் போட்டிருக்காரு. ரவீந்திரநாத் வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி கேஸ் நடந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் அன்பழகன் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, குட்கா வழக்கில் விஜய் பாஸ்கர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, வீரமணி மேலே கவர்னருக்கு அனுப்பிட்டோங்கிறாங்க. இப்படி எல்லா விதமான லாக்கும் இருக்கும்போது நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. என்ன விஷயத்தை கொண்டு வரீங்கன்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்குன்னு ஒரு புது விஷயத்தை கொண்டு வரீங்க. அப்போ அதிமுக தொண்டர்களை யோசிப்பாங்க, யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் பெரும்பான்மையான மக்கள் யோசிப்பாங்க, என்னங்க ஒரு கொலை நடந்துக்குது, என்னங்க இது ஓபிஎஸ். அதனால ஓபிஎஸ்க்கு இது கெயின் தான். மற்ற விஷயத்தை கையில் எடுக்கிறத விட வித்தியாசமான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறது. ஏன்னா அதிமுக திமுகவுடைய லஞ்ச ஊழம் எல்லாத்தையும் பேசியாச்சு, அறிக்கையெல்லாம் விட்டாச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செக், ஒரே நேரத்தில் ரெண்டு செக். எடப்பாடி பழனிசாமி நேரில் சொல்றதில்ல, எடப்பாடி பழனிசாமி அணி நேரில் சொல்றதில்ல. ஆனால் வந்து அம்மாவுடைய மரணத்தில் மரணம் இருக்குது, அது காரணமான திமுக அரசை கண்டிச்சு திமுகவை தான். இப்போ திமுக வந்து ரொம்ப சௌரியம், எடப்பாடியும் திமுக இருக்கிறாரு, ஓபிஎஸும் திமுக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க, ஓட்டு அமைதியாக வரும். இப்போ பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? தமிழகம் முழுக்க இது ஒரு நல்ல விஷயம் ஓபிஎஸ்க்கு கூட்டத்தை காட்டுறதுக்கு. நீங்கள் ஒரு மாநாடு திருச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் திரண்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் இவ்வளோ கூட்டத்தை காட்டியிருக்கேன், இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கு ஆளே இல்லைன்னீங்களா, ஆளே இல்லாத ஊரில் எப்படி இவ்வளோ கூட்டம் வந்தது? நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அரசியல் கட்சிக்கு ஓரளவுக்கு கேடர் இருந்தால் போதும் இவ்வளோ கூட்டத்தை காட்டுவாங்கன்னு. நம்மை பொறுத்தவரைக்கும் கூட்டத்தை காட்டியே ஆகணும். இது ரொம்ப அவங்களுக்கும் ஒரு மான பிரச்சனை தான் ஓபிஎஸ்க்கு. அதனால் கண்டிப்பாக, ஏன்னா 8ஆம் தேதிக்கு முன்னாடி வர்றது, அதனால் இன்னும் கவனத்தை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்த 7 நாளில் அதிமுக பொன்விழா கொண்டாடுறாங்க மதுரையில், அதுக்கு முன்னாடி 1ஆம் தேதியே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணால் ஓபிஎஸ்க்கு அதாவது அரசியல் ரீதியாக ஒரு மைலேஜ் இருக்கும், எல்லாரும் அவரை கவனத்தில் கொள்வார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அரசியலுங்கிறத மக்கள் ஓட்டு போடுறதெல்லாம் தாண்டி நீங்கள் லைம் லைட்லேயே இருக்கணும். அந்த விதமான ஒரு பொசிஷனுக்கு ஓபிஎஸ் வந்துட்டு இருக்காரு. இன்றைக்கி அறிவித்த ஒரு விஷயம், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு மட்டுமல்ல பிஜேபியும் யோசிக்க வைக்கக்கூடிய விஷயம். சொல்ல முடியாது, பிஜேபி வந்து ஆலோசனை பேரில் கூட இது பண்ணியிருக்கலாம் எடப்பாடிக்கு செக் வைக்கிறதுக்கு. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்களுடைய அரசியல் மிக பிரபலமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால திமுக பிஜேபி அரசியல் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எடப்பாடி பழனிசாமி நேர் எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சில நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் இல்லை. இன்னும் குறிப்பாக சொன்னால் நிறையா ஊரில் ஓபிஎஸ் தரப்பு கொஞ்சம் நிர்வாகிகள் கம்மியாக இருக்கு. அங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கிற பெரிய கேள்வி எழுது, பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் தொண்டர்களை அழைத்தது, பெரிய கூட்டம் கூடுவது இன்றைக்கி அவர்கள் மத்தியில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.